நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுதிஷ்டிரா, நீ பெரும் பலசாலியாக இருக்கலாம், ஆனால் உடலில் ஓடுவது எந்த வம்சத்தின் ரத்தம்? உன்னை ஈன்ற இழிவான தாய் உன்னை யார் மூலம் பெற்றாள்? சற்று சிந்தித்துப்பார். இனி உன்னோடு என்னால் போட்டியிட இயலாத துரியோதனா, இது ஒரு மகத்துவம் வாய்ந்த அரங்கம். இங்கு நடக்கும் போட்டியில் குரோதத்தை வெளிப்படுத்துவது தவறு. ஆனால் நீ என்னுள் குரோதத்தை தூண்டினாய் துரியோதனா. இங்கு உனக்கு எதிராக இனி ஆயுதம் ஏந்துவது அதர்மமான செயல். ஆனால் என்னை பொறுத்தவரை எதுவும் அதர்மமில்லை. மகாராஜா, குமாரர் துரியோதனன் வெற்றி பெற்றார். அனைவரது வாழ்த்தொழியே அதை எனக்கு உணர்த்துகிறது. என் மகன் துரியோதனன் தலை சிறந்த வீரனாக இங்கு வந்திருக்கிறான். துரியோதனன் வெற்றி பெற்றானா? இல்லை, இம்முறை யுதிஷ்டிரனே வெற்றி பெற்றான் என்று கூறுவேன். இன்னும் அங்கு சற்று நேரம் நிலைத்திருந்தால் சுலபமாக துரியோதனனை வென்றிருப்பீர்கள் அண்ணா. இல்லை, சற்று நேரம் நிலைத்திருந்தாலும் என்னிடமே நிச்சயமாக நான் தோற்றிருப்பேன். நகுலா, அர்ஜுனனை வரவழைப்பாயாக. பீமன் ஒருவேளை துரியோதனனை வென்றுவிட்டால் இங்குள்ள பிரஜைகள் அர்ஜுனன் திறன் பற்றி அறியாமல் போவார்கள். வெல்ல போவது பீமனும் இல்லை, அந்த அர்ஜுனன் இங்கு பிரவேசிக்க போவதும் இல்லை. மருமகனே, பீமனோடு போட்டியில் ஈடுபடும் போது பீமனை பற்றிய எந்த விளக்கமும் தேவையில்லை. வரும் பீமனோடு என்று நான் தோல்வியுறுகிறேனோ அதுவே எனது வாழ்நாளில் இறுதி தினமாக இருக்கும். வென்று காட்டு மருமகனே, வென்று காட்டு. மாதா, இது பற்றி நான் முன்பே அறிவேன். அண்ணன் துரியோதனனுக்கு சமமானவர் அண்ணன் பீமன் மட்டுமே. இப்போது பாருங்கள், இனிமேல்தான் இந்த போட்டியில் சுவாரஸ்யமே இருக்கிறது. இவ்வாறு அதிர்கிறது. பீமன் அரங்கத்தில் பிரவேசித்தான் என்ற அர்த்தம் அது. இளவரசர்
மகாராஜா, குமாரர் பீமன் தமது மகனை விட அதிக சக்திசாலியாக விளங்குகிறார். மௌனமாக இரு சஞ்சயா. மகாராஜா, நாட்டில் வாழும் பிரஜைகளுக்கு நிம்மதியை உருவாக்குவதே நமது கடமை. பிரஜைகள் நடக்கும் போட்டியைக் கண்டு பயம் கொண்டுள்ளார்கள். ஆகையால் இப்போட்டியை நிறுத்த ஆணையிடுங்கள். எனில் அனைவருக்கும் வாய்ப்பு தராமலேயே துரியோதனனுக்கு இளவரசு பட்டம் சூட்டச் சொல்கிறீர்களா? தவறு பிதாமகரே, அது அதர்மமாகும். அனைத்து இளவரசர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டியது அவசியம். சூரியன் அஸ்தமிக்கும் தருணத்தில் போட்டி முடிவடையும். Ah!
மகாராஜா, குமாரர் துரியோதனன் உடலில் குருதி பெருகுகிறது. குமாரர் பீமன் போட்டியின் விதியை மீறிவிட்டார். உத்தமம். இனி துரியோதனன் வெற்றி பெற்றான் என்பதை அறிவிப்பதில் எந்த சங்கடமும் இல்லை. சங்கொலி முழங்கட்டும். நிறுத்து பீமா. பீமா, 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 பீமா. போட்டியின் விதியினை நீ மீறிவிட்டாய். இங்கு நடந்தது ஒரு போட்டியே அல்ல. எனக்கு நாகராஜர் வாசுகியிடம் இருந்து கிடைத்த வரத்தை இவனுக்கு எடுத்துரைத்தேன். வருங்காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வை இவனுக்கு நான் புரிய வைத்தேன். இப்போட்டியில் வெற்றி பெறும் அருகதை அர்ஜுனன் ஒருவனையே சேரும். நடந்த போட்டியில் வெற்றி பெற்றது இளவரசர் துரியோதனன். இளவரசர் துரியோதனன், இளவரசர் துரியோதனன், இளவரசர் துரியோதனன், இளவரசர் துரியோதனன், இளவரசர் துரியோதனன, இளவரசர் துரியோதனன். கவலை வேண்டாம் பீமா, போட்டி என்று வந்தால் யாரேனும் ஒருவர் வெற்றி பெறத்தான் வேண்டும். கவலை கொண்டேன் அண்ணா. துரியோதனனுக்கு காயத்தை ஏற்படுத்தினே, அதற்கு பதிலாக அவனை நான் விண்ணுலகம் அனுப்பியிருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? அப்போதும் எனக்கு இதே தண்டனை தானே? ஆனால் எனது குரோதம் அதை விட அதிகமாகும் அண்ணா. எனக்கு எதற்கு இந்த தண்டனை? வரப்போகிறார் அண்ணன். உன்னிடம் நான் கூறினேன் அல்லவா, வெற்றியை ஈட்டப் போவது இவரே. அத்தருணம் வந்துவிட்டது. அண்ணன் அர்ஜுனன் வருகை தரப் போகிறார். அடுத்து வருவது அரங்கில் பிரவேசிக்க போவது பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன். அர்ஜுனன், அர்ஜுனன், அர்ஜுனன். அர்ஜுனனுடைய அஸ்திரங்களுக்கு முன்னால் கதாயுதமும் வீணாகும். அந்த அஸ்திரம் பீமாயுதம் போல் கோபம் கொள்ளாது. யுதிஷ்டிரனைப் போல் அது தர்மத்தை சிந்திக்காது. அர்ஜுனனின் அஸ்திரத்தின் மீது நான் அச்சம் கொண்டவன். மருமகனே, வேண்டிய உபாயத்தை செய்துவிட்டேன். அரங்கத்தின் நுழைவு வாயிலை அமைக்கப் போகின்ற நீ சரியான ஒரு சமயத்தில் உடையும்படி அமைக்க வேண்டும். ஒரே பாணத்தில் இரு காரியங்கள் முடிய வேண்டும். வாயிலின் யானை முகத்தை உடைக்க பார்க்கிறாய் அல்லவா? விழும் கற்களால் அர்ஜுனன் மண்ணில் விழ வேண்டும் அல்லவா? கொடு, அதை நானே நிறைவேற்றுகிறேன்.
எனது சீடன் வருகிறான் அர்ஜுனன். போட்டி துவங்கும் முன்னே அண்ணன் வெற்றி பெற்றதற்கு உதாரணம் இது. அர்ஜுனன் ஏன் மடியவில்லை என்று குழம்பி போய் நிற்கிறாயா அஸ்வத்தாமா? கற்கள் விழும் முன்னரே அஸ்திரம் கொண்டு குடையமைத்தான். என் சீடன் அர்ஜுனன்
நாமே இதற்கோர் சூழ்ச்சி செய்ய வேண்டும். ஒருவனுடைய வீரத்தின் எல்லை அறிந்தே அவனுக்கான சூழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும் மருமகனே. ஆனால் இவனது வீரத்திற்கு எல்லையே இல்லை. நாம் என்னதான் செய்வது? வெற்றிக்கான மார்க்கம் அறியாவிடில் மனதார தோல்வியை ஒப்புக்கொள்வதே சாலச் சிறந்தது மருமகனே.